ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெரி ஒய்டி சேனல். இன்னைக்கு நம்ம சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்க இது போல மெலிஸ் மெலிஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விடலாம். ஒரு அரை வேக்காடு வேகணும். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுடலாம். கொஞ்சம் சால்ட், பாதி அளவு வந்ததும் எடுத்துடலாம். பாருங்க, பாதி அளவு வெந்துடுச்சு, இப்போ எடுத்துடுவோம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியா மிளகாய் ரெண்டும் சேர்ந்து அரைச்சிருக்கிறதுனால 2 போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் சால்ட். கிழங்குல ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் தண்ணி. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வடிகட்டி வச்சிருக்க சேப்பங்கிழங்க சேர்த்துடுவோம். அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். தவாவில் எண்ணெயை விட்டுடுவோம். எண்ணெய் காஞ்சதும் இப்போ கிழங்க அதில் போட்டுடலாம். ஒன்று ஒன்றா போடுவோம். எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ திருப்பி விட்டுடலாம். எல்லாத்தையும் திருப்பி விட்டு நல்லா கிளறி விடுவோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க, சேப்பங்கிழங்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.